டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் பிளாங்க் கான்ஸ்டன்ட். பிளாங்க் மாடலினுடைய பரிமாண வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. ஹெச்சுடைய பரிமாணம் நமக்கு தெரிந்தது பாருமா, இ ஈக்குவல் எவ்வளோ படிச்சிருக்கிறோம், ஹெச் நியூன்னு படிச்சுக்கிறோம். இப்போ ஹெச் வேணுன்னா இ பை நியூ, இனா ஆற்றல் இது எனர்ஜி, நியூனா ஃப்ரீக்குவென்சி அதிர்வு. அப்போ எனர்ஜி ஆற்றலுக்கு எவ்வளோமா, எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ, அதிர்வெண்ணுக்கு டி பவர் மைனஸ் ஒன். கேன்சல் ஆச்சுன்னா எம் எல் ஸ்கொயர் உனக்கு என்ன டி பவர் மைனஸ் ஒன். சரி, அப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன்று தான் பிளாங்க் மாதிரியுடைய பரிமாண வாய்ப்பாடு. ரெண்டாவது க்வெஸ்சன், வி ஈக்குவல் ஏடி பிளஸ் பி டி ஸ்கொயர், பீனுடைய பரிமாணம் கேட்டிருக்காங்க. இந்த டைமென்ஷன் ஆஃப் பி கேட்டிருக்காங்க. நம்ம படிச்சிருக்கிறோம் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, என்ன படிச்சிருக்கிறோம் நம்ம, த டைமென்ஷன் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஷுட் பி சேம்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் நம்ம. ஒவ்வொரு உறுப்பினுடைய பரிமாணங்களும் சமம், ஒருபடித்தான நெறிமுறையின்படி ஒவ்வொரு உறுப்பின் பரிமாணங்களும் சமம். இது திசைவேகம் நமக்கு தெரியும், அப்போ இது திசைவேகத்தினுடைய பரிமாணம் மொத்த மதிப்பு. அப்போ அப்படியே எழுதுங்க, பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு திசைவேகத்தினுடைய பரிமாணம். இப்போ பி தான் நமக்கு வேணும், டி ஸ்கொயர் வேணாம். இப்போ பிக்கு எவ்வளோமா நம்ம படிச்சிருக்கிறோம், எல்டி பவர் மைனஸ் ஒன், வெலாசிட்டி எல்டி பவர் மைனஸ் ஒன், திசைவேகத்துக்கு எல்டி பவர் மைனஸ் டி, காலத்துக்கு டி ஸ்கொயர், மேலே போச்சுன்னா மைனஸ் டூ, மைனஸ் டூ மைனஸ் ஒன்னையும் பவர் ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ. அப்போ ஆன்சர் எவ்வளோ வருதுமா நமக்கு, எல்டி பவர் மைனஸ் த்ரீ. இப்போ டைமென்ஷன் ஆஃப் பி, பீனுடைய பரிமாணம் எல் டி பவர் மைனஸ் த்ரீ. இதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸு, ஜீனுடைய பரிமாண வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஃபார்மா நமக்கு என்ன படிச்சிருக்கிறோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஜி தான் வேணும். அப்போ டைரக்டாக இது எல்லாம் கிராஸ் ப்ராடக்டாக மேலே போடுங்களா, ரெண்டு கீழே வந்துடுங்களா. இப்போ எஃப் இன்ட்டு ஆர் ஸ்கொயருடையது எம் ஒன் எம் டூ டி பவர், எஃப்க்கு எவ்வளோ மேலே படிச்சுக்கிறோம், எம் எல் டி பவர் மைனஸ் டூ, தட் இஸ் அ ஃபோர்ஸ் இசை, ஆனால் தொலைவு சார்ந்தது எல் ஸ்கொயர், கீழே மாஸ் மாஸ் நிறை நிறைய இருக்குது. அப்போ எம் ஸ்கொயர் என்ன எம் இன்ட்டு எம் தனியாகவே எழுதிக்கலாம். அப்போ இதில் ஒரு எம் என்ன ஆயிடுச்சு நமக்கு, கேன்சல் ஆகிடுச்சு. இந்த எம் அப்படி மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும் போது, மைனஸ் ஒன்று. இங்கே எல்லு கியூபு டி பவர் மைனஸ் டூ. அப்போ ஜீனுடைய பரிமாணம் எம் பவர் மைனஸ் ஒன்று எல் கியூபு டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லுவோம்.